நாங்கள் துதிக்க போகிறோம். ஒரு சேர்ந்து நீங்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் கண்டிப்பாக மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அது உரிமையாக இல்லாமல் எத்தனை இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஒரு ஸ்தோத்திரம், புதிய கிருபைகளை தந்தவரே ஒரு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் இந்த காலவிலே உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இந்த உலகத்தில் சுற்றி வந்தீர். லாஜனர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னவரே, நன்மைகள் உற்றாக ஆண்டவரே எங்களுக்காக மறித்து உயிர்த்து மூன்றாம் நாளிலே எங்களுக்காக எழுந்தவரே, எங்களை வாழமைக்க வந்தவரே, எங்களை ஆண்டவரே ஏழையாக எங்களை உருவாக்கினவரே, ஒடுக்கப்பட்ட எங்களை விடுதலை அளிக்க வந்தவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். நல்லவரே, நான் உன் தேவன்,
இயேசுவின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தந்தை மைந்த
தூய ஆவியாரின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளின் தலைப்பு தூய ஆவியாரை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் மற்றும் தென்னிந்திய திருச்சபை நமக்காக இதை கொடுத்திருக்கின்றது. வெயிட்டிங் அப்பான் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த தூய ஆவியானவரை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தூய ஆவியாரை எபிரேய சொல்லிலே ருவாஸ் என்று சொல்லுவார்கள், கிரேக்க சொல்லிலே நின்மா அப்படி என்று சொல்வார்கள். கிரேக்க சொல் நின்மா என்று சொல்வார்கள், அதை ஸ்பிரிட் என்று சொல்கின்றார்கள். பேரக்ளியட்டோஸ் என்றும் அதை சொல்கிறார்கள். பேரக்ளியட்டோஸ் என்றால் கிரேக்க சொல்ல அது வளர்த்தாடுகிறவர், சட்ட ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அவசியம்தானா? இந்த தூய ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த தூய ஆவியானவர் என்ன செய்தார்? தவிக்கும் மனிதனை தந்தையுடன் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறவர் தான் இந்த தூய ஆவியானவர். தவித்துக் கொண்டிருக்கிற மனிதனை தந்தையுடன் பிதாவோடு இணைப்பதுதான், அந்த இணைப்பின் பாலமாக இந்த தூய ஆவியானவர் இருக்கின்றார் என்று நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இந்த தூய ஆவியானவர் யார் என்பதை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க முடியும். இந்த தூய ஆவியானவர் யார் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் துணையாய் நமக்கு இருக்கின்றவர். இந்த தூய ஆவியானவர் என்ன செய்வார்? உண்மையை வெளிப்படுத்துவார். தூய ஆவி நமக்குள் இருந்தால் அவர் துணையாய் இருக்கிற ஆண்டவர், நம்மளோடு நம்முடைய உண்மையை அவர் வெளிப்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தூய ஆவியானவர். மனிதன் தடுமாடுகின்ற பொழுது மனிதனை நிலைநிறுத்துகிற ஆவியானவர். வழித்தவறி மனிதன் செல்லுகின்ற பொழுது புதிய வழியை உண்டு பண்ணுகிற தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் இறுதி வரை நம்மை நடத்துகிறவர் என்று நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. இந்த தூய ஆவியானவர் நற்செய்தி சான்று பகரக்கூடிய தூய ஆவியானவர் என்று நாம் இந்த நாளிலே பார்க்கின்றோம். இந்த தூய ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதாக இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு டெய்லர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த டெய்லர் ரொம்ப படிக்கல, ஆனால் அவர் கல்வி அறிவுக்கு போகவில்லை என்றாலும் ஞானத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவராக அந்த டெய்லர் இருந்தாராம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப அதிர்ஷ்டசாலித்தனமாக நல்ல ஒரு புத்திசாலியாக படிக்காத ஒரு ஞானவான் போல இந்த டெய்லர் ஒரு நாள் இருந்தாராம். ஒரு நாளில் இரண்டு பேர் வேறுபட்ட கருத்துகள் சண்டையின் குழப்பத்தில் இருந்தவர்களை அந்த டெய்லர் வந்து இணைத்து அவர்களோடு பேசி குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல உறவை கொண்டு வந்தாராம். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் மன்னர் என்ன செய்கிறார்? டெய்லரை அழைத்து வருகின்றார். டெய்லர் போகின்றார். ஐயா, நீ இந்த கிராமத்தில் அநேகரை பிரிவினையில் இருக்கிறவர்களை நீ இணைத்து வைக்கிறீராமே, அது எப்படி என்று சொல்லி கேட்பதற்காக, ஆகவே நீர் அவர்களை சேர்த்து வைக்கிறபடினால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வைரத்தால் நிரம்பிய கத்திரிக்கோள் ஒன்றை எடுத்து அதை அரசர் அந்த டெய்லரிடம் கொடுத்தாராம். அதை இந்த டெய்லர் வாங்க மறுத்துவிட்டார். ஐயா, இது எனக்கு அவசியமில்லை, நான் ஒன்றும் பெரிய காரியம் செய்யலையே, ஏன் இதை செய்கிறீர்கள் என்று அவர்கள் அந்த டெய்லர் சொன்னாராம். அப்பொழுது அப்போ என்ன பரிசு தான் வேணும் சொல்ல அப்படின்னு, இது இவ்வளோ பெரிய காசு உள்ள இந்த வயிற நிறைந்த இந்த கத்திரிக்கோள் எனக்கு தேவை இல்லையா, ஆனால் ஒரு சின்ன ஊசி மாத்திரம் கொடுங்க என்று அவர் சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவர் சொல்லுகிறார், நீ ஊசியை கேட்கிறாயே, வைரத்தால் நிரம்பின கத்திரிக்கோளை உனக்கு தருகிறேனே, ஏன் ஊசியை கேட்கிறார் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னாரா, ஐயா, இந்த கத்திரிக்கோளை நான் வாங்கி சென்றால் நான் எல்லா குடும்பத்தையும் வெட்டி வெட்டி விடுவேன், துணியை வெட்டி விடுவேன், ஆனால் ஊசி என்பது அந்த வெட்டிய துணியை அது இணைத்து தைக்கும் என்று சொல்லி அங்கே சொன்னார். எவ்வளவு விவேகமாய் பேசியிருக்கிறார் பாருங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர்
தூய ஆவியானவருக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை, அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை வெட்டுண்டு பட்டு கிடக்கிற கர்த்தருக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் தூரமாக இருக்கிற நம்மை ஆண்டவர் இன்னைக்கு இணைக்க விரும்புகிறது தான் தூய ஆவியானவர். எனக்கு தேவ ஜனமே, தூய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அவர் வருகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தூய ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், தெளிவான முடிவு இருக்கும். தூய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுப்போம். அது மாத்திரமல்ல, அந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது அன்பும் சமாதானம் அமைதி ஆட்சி செய்யும். நம்ம குடும்பத்தை, நம்முடைய திருச்சபையில் அமைதியும் அன்பும் ஆட்சி செய்யும். எப்போது தூய ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள் இருக்கும் போது. அது மாத்திரமல்ல, வேறுபட்ட மாறுபட்ட கருத்துல வேறுபட்டிருந்தோம்னா அந்த தூய ஆவியானவர் நம்மை இணைத்து விடுவார், நம்மை இணைத்து விடுவார். அது மாத்திரமல்ல, பிளவுகள் பிரிவினைகள் வருகின்ற பொழுது இந்த தூய ஆவியானவர் என்ன செய்கிறார், பாதமாக அவர் செயல்படுகின்றார். இந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கின்ற பொழுது என்ன காரியங்கள், ஆவியின் கனிகள் வெளிப்படுகின்றது. கலாத்தியர் 5:22 நீங்கள் படிக்கின்ற பொழுது ஆவியின் கனிகள் நம்ம மத்தியில் வெளிப்படும். தூய ஆவியான உள்ள இருக்கும் போது ஏழைய ஜனங்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை நேசிக்க வேண்டிய ஒரு அன்பு உங்கள் இல்லத்திலே என்னது இருதயத்தில் அது வெளிப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். கலாத்தியர் 5:22 இப்படி சொல்கிறது, ஆவியின் கனி அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, அறிவு, நன்மையம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவையெல்லாம் தூய ஆவியானவருடைய செயல்பாடாக காணப்படுகிறது. தூய ஆவி இல்லைனா, பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இல்லைனா என்ன நடக்குது, சண்டை, சச்சரவு, பிளவு, வேறுபாடு, ஜாதி சண்டை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அதிகாரத்தில் மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன், ஏழை பணக்காரன், சமமான ஒரு முடிவே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் ஒன்றுபட்டவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவி நமக்குள் இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய தூய ஆவி நம்முடைய பாவத்தை உணர்த்தவில்லை என்று சொன்னால் நம்ம குடும்பத்திலே சண்டையும் சச்சரவுகள் தான் வரும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரே 3 தலைப்பின் கீழ் நான் பேச விரும்புகிறேன். 3 தலைப்பை 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாய தீர்க்க தரிசன புத்தகத்திலே 40:31 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாய 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, போதும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்குள் இருக்கின்றது. சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடம் சாய்ந்த வாசிக்க கேட்கலாமா, அருமையான வசனம். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். என்ன அருமையான வசனம் பாருங்க. நீங்க தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று திருமலை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாம் காத்திருக்கின்ற பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். சங்கீதம் 118:25 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பது ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:22 சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு காத்திருந்தவர்கள் திருமுறையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 12 ஆபிரகாமை கர்த்தர் அவருடைய சொந்த தேசத்திலிருந்து ஜனத்தையும் வீட்டையும் தேசத்தை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது ஆண்டவர் அன்னைக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். 25:4 நீங்கள் படிக்கின்ற பொழுது 25 ஆபிரகாமை கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி அவனை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆனால் 25 கழித்து நான் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 21:5 நீங்கள் பார்க்க முடியும். 100 ஆபிரகாம் ஆண்டவர் ஈசாக்கை தந்தவர்களா என்று நாம் படிக்க முடிகிறது. ஆகவே அனைவரும் இன்னைக்கு காத்திருக்க முடியாத சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஆலயத்தில் வந்தால் மாத்திரம் காத்திருக்க முடியாது,
ட்ரெயினுக்கு போனா காத்திருப்பாங்க, பஸ்க்கு போனா காத்திருப்பாங்க, ஃப்ளைட்டுக்கு போனா காத்திருப்பாங்க, நண்பன் வரவேற்கணும்னு சொன்னால் அதற்காக காத்திருப்பார்கள், இல்லைன்னா தோழன் தோழியை பார்ப்பதற்காக காத்திருப்பார்கள், ஆனால் சாப்பாட்டுக்கு காத்திருப்பார்கள், ஆனால் மருத்துவமனையில் காத்திருப்பார்கள், ஹோட்டலிலே காத்திருப்பார்கள், ஆனால் ஆலயத்திலே கூட ஒரு மணி நேரம் காத்திருக்க அவர்களால் முடியாமல் போய்விடுகிறது, பொறுமையை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது வீட்டில் ஒளிந்திருந்து மறைந்திருந்து செபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளித்து கொண்டிரு. அன்னைக்கு இளையவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ கேரி தாட்டங்கரை ஓடிப்போம், அங்கு போய் ஒளிந்து கொண்டிரு, பஞ்சம் குறைகிவிட்டது. அவர் சொல்லவில்லை, நான் ஜெபிக்கிறவன், ஜப வீரன், நான் ஏன் ஓட வேண்டும், ஏன் ஒழிக்க வேண்டும், என்னோட நீர் இருக்கிறீர்களோ, இல்லை, தீங்கு உள்ளாக வந்திருக்கிறது. ஆகவே மறைந்து கொள்ளுங்கள், காத்திருந்து ஜப பண்ணுங்கள், வீட்டை கூட்டிக் கொள்ளுங்கள். என்னை ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்பதை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் காத்திருக்க வேண்டும், கட்டுரை சமூகங்களை காத்திருக்க வேண்டும். ஒரு அருளை செடியும் ஒரு சந்திர மரமும் இவ்வாறாக பேசிக்கொண்டது. என்ன பேசிக்கொண்டது? அருளை செடி சொன்னது, என்னை பார்த்து மக்கள் தான் பயப்படுவார்கள். ஏன் பயப்படுவார்கள்? என் பூவை அழைத்து அவர்கள் குடித்தால் என்ன செய்து விடுவார்கள்? மறித்து விடுவார்கள் என்று சொன்னதாம். இந்த சந்திர மரம் அமைதியாக நின்றதாம். என்ன நீ ஒண்ணுமே சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டபோது அது ரொம்ப பொறுமையோடு இருந்தது. பொறுமையோடு அப்படியே அது ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்தபோது இந்த விறகு வெட்டியானவர் ஒரு நாள் அந்த இடத்தில் வந்து அந்த அரளி செடியெல்லாம் வெட்டி எல்லாம் எடுத்து விட்டான். அந்த சந்தன மரத்தையும் வெட்டினான். ஆனால் அந்த அரளி செடி என் பார்த்து இந்த சந்தன மரம் சொன்னது, இன்னைக்கு விறகு வெட்டியானவர் உன்னை வெட்டி அங்கங்கு சிதறடித்து போட்டு விட்டான், ஆனால் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், பேசும்போது நான் மௌனமாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு இந்த சந்தன மரமானது ஆலயங்களில் மற்றும் எல்லா வீடுகளின் ஷோகேஸ்களிலும் மனம் வீசுகிறதாக இருக்கிறது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த நாளில் சந்தன மரம் போல அந்த தூய ஆவியை உங்களுக்குள் வாசம் செய்ய வைத்து உங்களை ஆண்டவர் பிரதிபலிக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணினால் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் மனம் வீசுகிறவர்களாக இருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தீமை நின்று நீங்கள் காத்திருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். யோசேப்பு காத்திருந்தார். தன்னுடைய சகோதரர்கள் பண்டம் கொண்டு போறாரியா, தின்பண்டங்களை கொண்டு போகுதா, அவரை தூக்கி குழியை போடுகிறார்கள், அவரை விற்று போடுகிறார்கள், ஆனால் காத்திருந்தார், காத்திருந்தார், சிறைச்சாலைக்கு போனார், காத்திருந்தார். விளைவு என்ன? ராஜாவை இங்கே கண்டுகொண்டார். என் அன்பான தேவஜனமே, தூய ஆவியை பெற்றுக் கொள்கிற நீங்கள், தூய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கிறபடினால் நீங்கள் காத்திருக்க ஒருவேளை எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நெடுநாளாய் காத்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, நெடுநாள் காத்திருப்பது இறுதியின் இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்கிறார். என் அன்பான தேவஜனமே, நீங்கள் காத்திருந்து காத்திருந்து போயிட்டு போய்விட்டீர்களோ? இல்லை, இந்த நாளில் நீங்கள் காத்திருந்து அரைவீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. இரண்டாவதாக நீங்கள் வாசிக்க கேட்க போகிறீர்கள், அதை ஏசாயா 40:31 பிந்திய பகுதி வாசிக்க கேட்க போகிறோம். புத்து பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழுப்புவார்கள். நீங்க பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? காத்திருந்தா என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கோங்களேன், இந்த முட்டை வந்து சும்மா டைம்ல வச்சுன்னா உருண்டு போயிடும்ல, ஆனா அந்த அந்த முட்டை 21 நாள் என்ன செய்யப்படுகிறது? காக்கப்படுகிறது. எங்க? கோழியின் செட்டகின் கீழே காக்கப்படுகிறது. அந்த காக்கப்பட்ட பின்பு அந்த அந்த முட்டைக்குள் ஒரு புது பலம் வருகிறது. நாமே சொன்னேன், எப்படி புது பலம் வருகிறது? அந்த குஞ்சியானது அந்த முட்டையை உடைத்து கொண்டு புது பொழிவோடு உருண்டு கொண்டு இருந்த அந்த முட்டை நடக்க ஆரம்பிக்கிறது. நாமே சொன்னேன், ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவினால் நிரப்புகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் பாவத்தோடு அசுத்தத்தோடு அநியாயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு ஆண்டவர் புது பலம் கொடு. புதிய ஆற்றலை பெற்றுக் கொள்வார்கள் என்று வலிமை வாய்ந்த
அறிந்ததாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா இழந்து போயிருக்கிறார்கள், பலனற்று இருக்கிறார்கள், ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே அப்போது இந்த இயேசுவை சொல்றார், நீங்கள் பரந்து உயரே செல்ல போகிறீர்கள் என்பதை குறித்து அவன் அங்கே தீர்க்க தரிசனம் குறித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாய 40:30 படியுங்கள், ஏசாய 40:30 படியுங்கள். அந்த இருந்த பலன் 40 நாளை வந்து
மிரட்டின அந்த பெலிஸ்தரை, அந்த கோலியாத்தை சின்ன தாவியில் தோற்கடிக்க காரணம் என்ன? தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவி அவருக்குள் இருந்தபடினால் அவருக்குள் புது பலம் வந்தது. இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு புது பலம் இல்லாமல் தூய ஆவியானவர்களுக்குள் வாசம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவேதான் நிவேதனம் சொல்கிறது, அப்போஸ்தலன் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். நீங்கள் இந்த கொரோனா கொலை நோயோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த உலகம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. புது பலன் கொடுக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியும். அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக் கொண்டவர். நாம் கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா கொலை நோயோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு புது பலன் கொடுங்க என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு தனித்தனியாக இருந்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயம் புது பலனை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதில் என்ன தெரிகிறது? தூய ஆவியானவர் நமக்குள் இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம் எல்லாம் வீண். உப்பு என்கிற தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கின்ற பொழுது புது பலன் கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம். எனக்கு அன்பான தேவ ஜன்மே, இந்த நாளில் இந்த காலங்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். பரிசுத்த ஆவி இருந்தால் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒன்று. ரெண்டாவது, நீங்க பரிசுத்த ஆவி வேணும்னா, புது பலன் வேணும்னா பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு நம்ம வாழ்வோம். அர்த்தமுள்ள வாழ்வு என்னப்பா, நம்ம வந்து கோபப்பட மாட்டோம், அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வோம். காத்திருக்கணும், புதுபலன் கிடைக்கணும். புதுபலன் கிடைச்ச உடனே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வோம், கோபப்படக்கூடாது, சமாதானமா இருக்கணும். அப்புறம் பெண்களை இச்சையோடு பார்க்கக்கூடாது, ஐம்புலங்களையும் அடக்கி வாழ வேண்டும். மனம் உறிஞ்சி போகவே கூடாது, திடீர்ந்து தீர்ப்புற்றக்கூடாது, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் அழித்து தான் வாழணும் நினைக்கக்கூடாது. சுயநலமற்ற அன்பு கலந்த உணர்வோடு கோபப்படணும். சுயநலம் இருக்கக்கூடாது, கோபப்பட்டால் அது ஒரு நன்மை இருக்கணும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். இயேசு செலவிலே கோபப்பட்டார். பரிசேயர் இடத்திலே அவர் கோபப்பட்டதுல அவர் சமூகத்துல நடக்கிற சூழல்களை, சமூகத்தில் நடக்கிற சில சீர்கேடுகளை மாற்றுவதற்காக, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் கோபப்பட்டார். ஆகவே இந்த காலங்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பிறர் நலம் காட்ட வேண்டும், பிறர் நலம் காட்ட வேண்டும். சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். அவர் காலத்துல ஒரு அமைச்சரா சாணக்கியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா நம்ம இந்த ஜனங்கள் ஏழை ஜனங்கள் எல்லாம் குழுவில் ஆடி கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நாம் எல்லாருக்கும் போர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே அரசு வார்த்தை கேட்டு சரியையா என்று அமைச்சர் வீட்டுக்கு போய்விட்டார். இப்போது அமைச்சர் வீட்டுக்கு போர்வை எல்லாம் வருகிறது. அமைச்சர் வீடு ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ளே அத்தனை போர்வையும் கொண்டு வைத்து விட்டார்கள். வைத்து விட்ட பின்பு அந்த அமைச்சர் வீட்டுக்கு திடீரென்று திருடர்கள் வந்து விடுகிறார்கள். திருடர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த அமைச்சர் ஒரு கிழிந்த போர்வையோடு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த திருடர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி, ஐயா இத்தனை போர்வைகள் இருக்கின்றதே, ஏன் இந்த கிழிந்த போர்வையோடு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவர் எழுந்து சொன்னாரா, ஐயா நான் அமைச்சராக இருக்கிறேன், இதில் ஒரு போர்வை எடுத்து நான் போர்த்தி கொண்டாலும் இந்த உலக மக்கள் சமுதாயத்தில் சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு போர்வை குறைந்துவிடும். ஆகவே நான் உண்மை உள்ளவன், ஆகவே நான் கிழிந்த போர்வை தூங்கினாலும் என் ஜனங்களுக்கு நல்ல போர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த திருடர்கள் அங்கே மனம் திரும்பினார்கள். ஐயா இவ்வளவு தியாகங்கு இந்த நாட்டின் மேல் நீ வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து அவர்கள் தியாக பண்பை கொண்டு அதை மனம் மாறி அவர்கள் கடந்து சென்றார்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தூயாவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பைப்படியில் போனாதான் உங்கள் கதை தெரியுது. உங்கள் தூயாவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாயில் கெட்ட வார்த்தைகளை விட்டு விட்டீர்களா? தூயாவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வீட்டை கெடுத்து விடுகிறோம். தூயாவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நல்லவன் போல நடிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில தனிமையில தனிநபராக பார்க்கின்ற போது எத்தனை பேருக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள். இந்த கிறிஸ்தவன் என்ற போர்வையில் இருந்து கொண்டு நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோம், அர்த்தமற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளீஸ் இன்றைக்கு கிறிஸ்தவன் என்ற போர்வைக்குள் இருக்கிற நீங்கள் பரிசுத்தமாய் வாழ பழகுங்கள். பிறரை உதவி செய்யுங்கள். ஒடுக்கப்பட்ட ஜனங்களை நேச
காத்திருந்து செலவழுங்கள், புது பலன் பெற்றுக் கொள்ளுங்கள், அர்த்தமுள்ள வாழ்வு வாழுங்கள். அர்த்தமுள்ள வாழ்வு வாழும்போது ஊருக்கு, சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, திருச்சபைக்கு நல்ல மக்களை வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் காத்திருங்கள், தூயாமையை பெற்றுக் கொள்ளுங்கள், புதுபல நடைங்கள், அர்த்தமுள்ளவர்களால் வாழ்வீர்கள். ஆண்டவர் அப்படி வாழ்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் இறைவென்று செய்யலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்த இந்த திருநாளுக்காக நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களிலும் அந்த தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டவர்கள் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களால் எங்களை மாற்றும் ஆண்டவரே. புதுபலனை எங்களுக்கு தார். இழந்து போன எல்லாவற்றையும் தாமி திருப்பிக் கொண்டார் ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிப்போமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னபடி ஆண்டவரே, இழந்து போய் தீங்குக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெருவெல்லாம் தீங்கு, கிராமம் எல்லாம் தீங்கு ஆண்டவரே, பட்டணம் எல்லாம் தீங்கு, தீங்கு நிறைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. இந்த தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உன்னதமானவடி மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்புவித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. நோய் நொடியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரை. போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன் ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் தாமே இறங்குவீராக, எல்லாருக்கும் புதுபலன் கொடுப்பீராக. அர்த்தமற்றுள்ள இருக்கிற வாழ்வுகள் அர்த்தமுள்ள வாழ்வுகளை மாறப்பட்டு சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. நோய் நொடியினால் மன வசதி இல்லாமல் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. பொருளாதாரத்தில் தடையோடு இருக்கிற மக்கள் உண்டு. எல்லாருக்கும் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது ஒரு அற்புதம் செய்யும். எங்கள் இந்தியா தேசத்தை காப்பாற்றும், எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றும் ஆண்டவரே. இதிலே ஆண்டவரை பணி செய்கிற ஆண்டவர் மருத்துவர்களுக்காக சொல்லிக்கிறேன். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு போடும் ஆண்டவரே. ஆண்டவர் நேசஸ்க்காக சொல்லிக்கிறேன், தாந்திமாருக்காக சொல்லிக்கிறேன், ராமும் பவனும் தன்னைத்தான் அர்ப்பணித்து இருக்கிறவர்களுக்காக சொல்லிக்கிறேன் ஐயா. பாதுகாப்பை தருகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகள், ஆண்டவரே சுகாதாரத்துறையில் இருக்கிற மக்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆண்டவரே அரசு தலைவர்கள் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தரக்கூடிய சொல்லிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த தூய யோவான் ஆலயம் சடமாங்கலம் சபைக்காக சொல்லிக்கிறேன், மேலச் சடமாங்கலத்துக்காக சொல்லிக்கிறேன். ஆண்டவர் தாமே எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த நோய்களுக்கு எங்கள் விளக்கும் ஆண்டவரே. சமாதானம் எல்லா வீடுகளிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆகார குறைவின்றி எல்லாரும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆவியானவர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ரெண்டு நாள் காத்திருந்து காத்திருந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே, வருமானம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் உள்ளங்களும் தேற்றப்படுவதாக ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு இறங்கும், கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகமான பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடும். ஆண்டவரே ஏழை மக்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் வருமானத்தை தருபடியான் சொல்லிக்கிறோம். பசித்து இருக்கிறவர்கள், பசியோடு இருக்கிறவர்கள் நல்ல பசி உண்டாக்கி நல்ல ஆகாரம் கொடுக்கும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆகாரத்துக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகள், எனக்கு ஆகாரம் கிடைக்காதா, சாப்பாட்டு வழியில் என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையோடு இருக்கிறார்கள், நோயோடு உடல் சோர்வோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இறங்க மாட்டவரே. வாலிபர் தம்பி தங்கச்சிகளை ரட்சியும் ஆண்டவரே. அவர்கள் தூய ஆவை பெற்றுக்கொள்ள ஆகையை உதவி செய்யும், பாவத்துக்கு விலகி விட உதவி செய்யும். இங்கே இருக்கிற மூப்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், குட்டி பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த மூணாவது கொரோனா ஆண்டவரே அலை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள், இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே, இந்த உலக மக்கள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். பராமரித்து பாதுகாத்து இந்த இரத்த கோட்டைகளும் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்திலிருந்து திருநாளில் இந்த சமூகத்தில் நாங்கள் சொன்ன எல்லா காரியங்களும் ஆண்டவரே தூய ஆவியானவர் எங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பரிசுத்தமாக எங்களை பாதுகாத்து இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்க. காத்துக்கொள்ள வழிவந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களுக்கும் ஆண்டவரே, காய்ச்சல்களுக்கும், ஆண்டவரே இருமல்களுக்கும், தொண்டை வலிகளுக்கும், இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும், லங்ஸ் எல்லாம் சீராக இயங்கி எங்களுக்கு பாதுகாத்து இந்த இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளவே இல்லை. இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரும் நம்ம
அன்னையோடு கூட இப்பொழுது நிலைத்திருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அழைக்கும் வார்த்தை என்னும் அப்பதாலே போசித்து வரப்பேயும் இப்போதும் தேடி வந்து மனதாரை போற்றினம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழிலோ ஆமே. கர்த்தரோடு இருப்பதாக சமாதானத்துடைய சென்று வருவோம். கர்த்தரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.